ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் மூணு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம அதை கட் பண்ணுறப்போ அந்த நீல சைஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திக்னஸ் இருக்கணும். இந்த மணிக்க எல்லா உருளைக்கிழங்கையும் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்பில் நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் நான் கோல்ட் வாட்டர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். கோல்ட் வாட்டரில் போட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ச் எல்லாம் வேகமாக வெளியே வந்துடும். ஸ்டார்ச்லாம் வெளியே வந்தால் தான் நம்ம பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 15 to 20 minutes இப்படியே ஊற விட்டுடலாம். 20 minutes கழித்து நல்லா வாஷ் பண்ணி உருளைக்கிழங்கெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 minutesும் சிம்மல்லே வச்சு வேக வைங்க, ஓவர் குக் ஆகிடக்கூடாது. 5 minutes வெந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணலான்னா, ஒரு டிஷ்யூ இல்லை ஒரு ஒயிட் கிளாத் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி எடுக்கணும். மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு இந்த மணிக்கு லைட்டாக அழுத்தி ஒத்தி எடுத்தால் போதும். ரொம்ப அழுத்துனிங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக ஒத்தி எடுத்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பொரித்த முன்னாடியே நமக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கலர் கிடைக்காது. நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் அதை வந்து பொரிக்கணும். ஒரு தாட்டி ஃபஸ்ட்டு பொரித்து எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூவில் போட்டு எண்ணெயெல்லாம் வந்து ஊற்றி எடுத்துருங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் பொரிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பொரித்து ஃபஸ்ட் பேட்ச் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம செகண்ட் பேட்ச் வந்து பொரிப்போம். செகண்ட் பேட்ச் பொரித்தாதான் நம்ம எதிர்பார்க்குற கிறிஸ்பினஸும் கலரும் இதில் கிடைக்கும். இப்போது நம்ம செகண்ட் பேட்ச் பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட் பேட்ச் வந்து எப்படி பொரிச்சிங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் பேட்சும் பொரிக்கணும். ஃபஸ்ட் பேட்ச் வந்து எப்படி அந்த எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாம் அடங்குற அளவுக்கு பொரித்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பொரித்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லோட பபுள்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதையும் ஒரு ஒயிட் டிஷ்யூ இல்லை ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தி ஆயிலெலாம் எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் ஒத்தி எடுத்தால் தான் கொஞ்சம் நேரம் அந்த கிறிஸ்பினஸ் ஸ்டே ஆகும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்தனால ஓவராக உப்பு வேண்டாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரியும். இது என்ன சார்ஸோட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.